ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த புடலங்காயை வச்சு ஒரு தரமான பொரியல் பண்ண போகிறோங்க. மசாலா பொடி, தாளிக்கிற ஜாமான், இது எதையுமே அதிகமாக சேர்த்துறாமல் ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்து எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த புடலங்காய் பொரியலை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் அளவுள்ள கொண்ட கடலை பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எந்த அளவுக்கு ஊறு இருக்குன்னா, அதிலிருந்து ஒரு பருப்பு எடுத்து நம்ம விரலால் கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி கட்டாயி வருது பாருங்க, இந்த அளவுக்கு அது ஊறி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூடவே அந்த பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற பொரியலுக்கு சின்ன சைஸில் ஒரு 2 புடலங்காய் இருக்குது. இதோட வெயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கிராம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம பாருங்கள், இதோட மேல் பகுதியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டு அந்த புடலங்காய் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட்டு இதே போல் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பாருங்க, இதே போல் ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் இதே போல் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து இதே போல் நைஸாக நெட் வாக்கில் கீறி விட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு இதே போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மகிட்ட இருந்த எல்லா புடலங்காயுமே நமக்கு தேவையான சைஸில் ஒரே சேஃபாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் பாருங்க, இதே போல் ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும் இதே போல் நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பொரியலுக்கு காரத்துக்காக மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஓகே, இது எல்லாத்தையும் கட் பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாகி வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த புடலங்காய் பொரியலை பொறுத்தளவுக்கு தாளிக்கிறதுக்காக இது 2 மட்டுமே சேர்த்தாலே போதுங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு பாருங்கள், இதே போல் நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், 1 கையளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல மெல்ல வறுக்கலாங்க. நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் பாருங்கள், இதே போல் ஒரு 1/2 அளவு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த புடலங்காயும் இதோடு சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடலாங்க. இதே போல் நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு நம்ம கையால் 1/2 கையளவு தண்ணி இதோட சேர்த்துட்டு அடுப்பை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கண்டினியூவாக லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடலாங்க. இந்த கண்டிஷனில் பாருங்கள், அந்த காய் எல்லாமே நல்லா குழஞ்சு வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், அதில் ஒரு பீஸை நம்ம நசுக்கி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நசுங்கி வருது பாருங்கள். ஓகே, இப்போ புடலங்காய் நல்லா பாயில் ஆகி தயாராகிருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை பாருங்கள், அதுலேருந்து ஒன்று எடுத்து நசுக்கும்போது நல்லா நசுங்கி வருதுங்க. இந்த அளவுக்கு அந்த பருப்பு பாயில் ஆகிருக்கணுங்க. நாம் வேக வச்சு எடுத்துருக்க இந்த பருப்பை இதோடு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நாம் எதிர்பார்த்த புடலங்காய் பொரியல் ரொம்பவே பக்காவாக தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த புடலங்காய் பொரியலை இப்போ நம்ம செஞ்ச இதே மெத்தடில் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.